கீழே பார்த்தீங்கன்னா கோயில் இருந்துச்சு, அதுக்கு மேலே சர்ச்சு, அதுக்கு மேலே ஒரு பள்ளி வாசல் இருந்துச்சு. மூணுமே பக்கத்தில் பக்கத்தில் இருந்தது இந்தியாவுடைய ஒற்றுமையை நமக்கு பறைசாற்றுகிறது. இது கீழே தண்ணி போகுது, எங்கே போகுதுன்னு தெரியல. நான் இப்போது முன்னாடி சென்னையிலேருந்து இப்போ கடையில் பூண்டு இருக்கிறதுனால அங்கேருந்து நம்ம நண்பர் அபுபக்கர் சித்திக் அவருடைய துணையோடு நாங்கள் வந்து கோதையாருக்கு வந்தோம். ஒரு முக்கியமான ஜங்ஷன், நீங்கள் பவர் ஹவுஸ் போகிற ஜங்ஷன் சொன்னால் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ரொம்ப சின்ன அழகான ருசியான ஒரு டீ கடை உண்டு. ஏன் அழகான ருசியானன்னா, இந்த இயற்கை சூழலுக்கு வந்து அந்த டீ கடை பேக்ரவுண்டில் ரொம்ப அழகாக இருக்கும். ருசியாக ஏன்னு சொன்னால், டீயோ இல்லை சுக் காஃபியோ இல்லை ஃபிஷ் ஃபுட்டு, அதாவது கப்பக்கிழங்கு ஃபிஷ்ஷு, இதை வந்து நிறைய இடத்துல கோதையாரில் வந்து வீடியோ எடுத்திருப்பாங்க. கோதையார் வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது சண்டே மட்டும்தான் ஜி கிடைக்கும். அது டேமில் மீன் கிடைச்சா மட்டும்தான் அந்த ஃபுட்டு கிடைக்கும். குறிப்பாக சண்டேயில் தான் அங்கே கிடைக்கும். அந்த ஃபுட்டு வேணும்னா நம்ம அந்த கடையில் கிடைக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதிலிருந்து ரெண்டு வழி உண்டு ஜி. நம்ம டீ கடையிலேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் ஒரு கீழ் ரோடு, கீழ் நோக்கி ஒரு ரோடு போகும். அது இரட்டை அறிவு. நிறைய பேர் இங்கே இருக்கிற மக்களுக்கு, 99% மக்களுக்கு யாருக்கும் அங்கே ஒரு இரட்டை அறிவு இருக்குன்னு தெரியாது. ரொம்ப அழகான அருவி, ஆபத்தான அருவியும் கூட. திடீர்னு எப்போ மழை நிறைய பெஞ்சதுன்னா எப்போ நிறைய வெள்ளம் வரும், பாறைகள் இடையில் நிறைய இருக்குது. ரொம்ப ஆபத்தான அருவி தான் அது. ஆனால் குளிப்பதற்கு நல்லாயிருக்கும். ட்ரெக்கிங் விரும்பக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அந்த அருவி, அந்த பாதை பிடிக்கும். ரொம்ப அழகான அருவி. நாங்கள் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ கூட நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து இடது பக்கமாக ஒரு மேல் ஒரு நோக்கி ஒரு ரோடு போவோம். அதுதான் பவர் ஹவுஸ், கோதையார் பவர் ஹவுஸ் போகிற ரோடு. அந்த ரோட்டில் நீங்கள் வரும்போது கொஞ்ச தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழகான ஒரு அருவி வழி தோன்றல் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லா உத்து நோக்குனீங்கன்னா தெரியும். பாறை அப்படியே படிக்கட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள். மேலேருந்து மேல் பகுதியில் மலையிலேருந்து தண்ணி வழிஞ்சி வருது. மழை அதிகமாக இப்போ இல்லை, கடந்த ஒரு வாரமாக மழை இல்லை. அதுக்கே பாருங்கள் தண்ணி வழிஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன அருவியில் போகிற வழி நிறைய பார்க்கலாம். அந்த இடத்துல இருந்து நாங்கள் இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே நாங்கள் நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த கோதையாறு குளிக்கக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட்ட அந்த கோதையார் ஃபால்ஸ் வந்து தான் போயிட்டுருக்கோம். மீதியை நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம பார்ப்போம். அதை வந்து நம்ம பேசுவோம். ஒரு டேம் இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கேருந்து தான் நாங்கள் வந்து ஃபால்ஸுக்கு போகிறோம். ரோடு பார்த்தீங்களா, இங்கே ரோடு இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து தான் அப்படியே வந்து இதுக்கு மேலே ஏறி இங்கே நாங்கள் வந்திருக்கோம். வந்து இங்கே நாங்கள் இருந்து ஃபால்ஸுக்கு போகிறோம். நாங்கள் வந்து இங்கே போயிட்டுருக்கும்போது சரியான ஒரு வியூ பார்த்தீங்கன்னா, மலையை பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு அப்படியே கொடைக்கானல் மாதிரியே இருக்குது. பாருங்கள் இங்கெல்லாம் மரங்கள், கீழெல்லாம் மரங்கள் இருக்குது. இது மேலே இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். போயிட்டுருக்கும்போது அதனுடைய அழகை பார்த்துட்டு பார்க்காம எங்களால் நின்று பார்க்கணுன்னு தோணுச்சு. இந்த அழகெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன். இந்த வழி பாருங்களேன், இங்கே ஒரு வழி இருக்குது பாருங்களேன். கண்ணில் பார்க்கும்போது தெரியுது, கேமராவில் அவ்வளோ கவர் ஆக மாட்டேங்குது. அவ்வளோ அருமையாக இருக்குல்ல, இட்ஸ் ரியலி குட். மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி சின்னதாக அழகாக விழுது பாருங்களேன். மேலே அங்கேருந்து அந்த வெள்ளை வெள்ளையாக தெரிகிறதுலாம் வாட்டர், வாட்டர் அங்கேருந்து விழுது. இது வந்து பனி, மேகம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அங்கேருந்து தண்ணியாக வடியுது. Yeah!
அப்பா இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்குள்ளே போகிறக்கு இங்கேருந்து ஏறி வந்தோம். ஏறி வந்து ஃபால்ஸ்குள்ளே போகிறோம். கோதையாரோட முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது அருவி, ரெட்டருவின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் குளிக்கக்கூடிய ரெட்டருவி அந்த பகுதிக்கு வந்துருக்கோம். ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம இந்த பாதை வழியாக வரும்போது ஒரு சின்ன பெரிய பாறை இருக்கிற பகுதி இருக்கும், அது திட்டுக்கல்னு சொல்லுவாங்க. அது அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனால் ஒரு இடதுபுறத்தில் ஒரு ரூம் இருக்கும், அது ஒரு அடையாளம். அப்படியே வலதுபுறத்தில் மண் ரோடு போகும், அது குட்டியார் போன குட்டியார் போகிற வழி. அப்படியே அந்த ரூமை பிடிச்சி நூல் போல் பிடிச்சி அப்படியே வந்தோன்னா சின்ன பாலத்தை தாண்டி வரும்போது ஒரு ரெண்டு ரூம் இருக்கும். நிறைய அந்த இடத்துல அந்த கெரசின் டின்னு நிறைய இருக்குங்க. அதை இறங்கிட்டு அப்படியே இடதுபுறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மண் ரோடு போகும், அது ஆஃப் ரோடு, அந்த வழியாக தான் போகணும். அப்படியே முன்னாடி போனால் ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்கும், அப்படி போகக்கூடாது. அது வழியாக வந்தீங்கன்னா இந்த 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 பார்த்திங்கன்னா இந்த முனை வந்துடும், இந்த மாதிரி ஒரு மூளை வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா இடதுபுறத்தில் ரெண்டு வழி போகும், அது இல்லை வலதுபுறத்தில் இந்த மாதிரி வலதுபுறத்தில் வழி இருக்கும். அந்த வழியாக போனால் தான் அப்படியே ஒரு 100 அடி போனால் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் வந்துடும். அதில் கம்பி அழகாக வச்சுருக்கு, குளிக்கிறதுக்கு அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி பாறையெல்லாம் இருக்கும், தண்ணி நிறைய விழும்போது அந்த இடத்துல பாறையெல்லாம் இருக்கிறதுனால தண்ணி ஓடும்போது சில நேரம் தெரியாது. அதை பார்த்த அந்த இடத்துல நம்ம காலை வச்சு வந்து அழகாக குளிச்சுட்டு வரலாம், அனுபவிக்கலாம். தனிமையில் இனிமை காண சொல்லுவாங்கள்ல, அது அழகாக இங்கே கண் கூட இன்றைக்கி ரசிக்கலாம். அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம். இந்த வியூவுக்கு நீங்கள் வரும்போது கொஞ்சம் பார்த்து வரணும். இங்கே நீங்கள் சின்ன பிள்ளைங்களை இறக்கிறதுக்கு முன்னால் கீழே ஏதாவது பாம்பு பூச்சி ஏதாவது இருக்கா பார்த்துக்கணும். நாங்கள் அப்படி தான் போகும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நாங்கள் நின்றோம், நிறைய ஃபோட்டோக்கள் எடுத்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த பிளேஸ். ஆனால் அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு தண்ணி பாம்பு வந்து எங்களை பயமுறுத்திருச்சு, அதை தான் பார்த்துட்ருக்காரு. டென் எயிட்டிபியில் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நம்புகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அபுபக்கர் சித்திக். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஏற்கனவே வந்தோம், அது கீழே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கீழே இறங்கி பார்த்தோம். கீழே ஒரு ரெட்டருவி, ரெட்டருவிங்கிறது மொத்தம் 2 ரெட்டருவி இருக்குது. ஒரு ரெட்டருவி தான் எல்லாருமே வந்து குளிக்க போகிற ரெட்டருவி, அதுக்கு ஏற்பாடெல்லாம் அங்கே கம்பிலாம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று நாங்கள் போட்ட ரெட்டருவி, இதுக்கு முன்னால் நான் போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரெட்டருவி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே எல்லா ஃபேமிலியாலாம் போக முடியாது. அது
இங்கே நாங்கள் மேலே போகிற ரெட்டடிவிக்கு அங்கே பக்கத்துலேயே கோயில், அடுத்து சர்ச், அடுத்து பள்ளிவாசல், வரிசையாக இருக்கும்.